ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வீக் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதை குறிக்கும் விதமாக ஹெர்க்லிஸ் பாதம்னு சொல்லுவாங்க இது எப்படி உருவாச்சுன்னா ட்ராய் நாட்டுக்கும் கிரீஸ் நாட்டுக்கும் சண்டை வந்தப்போ என்ற வீரர் கிரீஸ் நாட்டுக்கு ஆதரவாக சண்டை போட்டார் அந்த சண்டையில் சிறந்து விளங்கின ஹெர்க்லிஸ் அந்த நாட்டோட பிரின்சஸ் ஆன ஹெக்டரை கொன்னார் போரோட இறுதிக்கட்டத்தில் பாரிஸ் அதாவது ஹெக்டரோட தம்பி ஹெர்க்லிஸோட காலில் அம்ப விட்டார் இதுவே ஹெர்க்லிஸோட மரணத்துக்கு காரணமாக இருந்துச்சு ஹெர்க்லிஸோட வீக் பாயிண்ட் அவரோட பாதத்தில் இருந்தனால யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயத்தில் வீக் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதை ஹெர்க்லிஸ் பாதம்னு சொல்லுவாங்க இதில் இன்னொரு மித்து என்னென்னா ஹெர்க்லிஸோட அம்மா அவர் சாகாமல் இருக்கணுன்றக்காக ஒரு குளத்தில் முக்கி எடுத்தாங்களாம் அப்படி முக்கிய எடுக்கும்போது பாதத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதனால் அவரோட பாதம் மட்டும் தண்ணியில் நனையலை ஹெர்க்லிஸோட பாதம் வீக்காக இருந்ததுக்கு இதையும் ஒரு காரணமா சொல்றாங்க